தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மனம் கனிந்த அன்பு கனிந்த காலை வணக்கம். தமிழ் சொல்லும் காவியம் என்ற மகாகவி பாரதியின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற பாஞ்சாலி சபதத்தில் திருதராஷ்டிரனுக்கும் துரியோதனனுக்கும் இடையிலே நடக்கிற வார்த்தை யுத்தத்தில் திருதராஷ்டிரன் ஒரு கட்டத்திலே துரியோதனனுக்கு கீழே அடிபணியா முடியாத சூழ்நிலையில் கெஞ்சி கதறி, நீங்கள் செல்லுகிற வழி தவறான வழி, உன் மாமனோடு சேர்ந்து கொண்டு நீ தவறாக பயணிக்கின்றாய் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தான். ஆனால் கேட்கும் திறனற்ற தந்தையின் வார்த்தையை மதிக்கிற போக்கு கற்றுக்கொள்ளாத துரியோதனன் ஒரு முடிவிற்கு வந்துவிட்டான். சூதாட்டம்தான் வெற்றி பெறுகிற வழி. பஞ்சபாண்டவர்களை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் சூதாட்டத்தின் வழியாகத்தான் வெற்றி பெறுவேன், வெற்றி பெற முடியும் என்பதிலே மிக உறுதியாக இருந்தான். ஏனென்றால் பக்கத்திலே ஆலோசனை சொல்வது சூதுக்கே பெயர் போன சகுனியினுடைய ஆலோசனை, சகுனியினுடைய சிந்தனை ஆலோசனையை கேட்டுக்கொண்டு துரியோதனன் சகுனியாகவே மாறிவிட்டான். நீ ஒருவேளை அவர்களை அழைக்கவில்லை என்று சொன்னால் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று சொன்னான். வெற்றி பெற வேண்டும் என்று முடிவு செய்ததற்கு பிறகு அது எந்த வழியாக இருந்தால் என்ன, சரியான வழியில்தான் வெற்றி பெற வேண்டும் என்பதெல்லாம் அரச நீதி இல்லை. அரச நீதி என்பது பகையை முறியடிப்பது, தனக்கு ஏற்பட்டிருக்கிற பகையை நசுக்குவதில் கவனம் செலுத்துவதுதான் வெற்றி பெறுவதனுடைய தலையாய நோக்கம். அது எந்த வழியாகவும் இருக்கலாம், நேர்வழியாகவும் இருக்கலாம், மறைவழியாகவும் இருக்கலாம், மறைமுக வழியாகவும் இருக்கலாம், தீய வழியாகவும் இருக்கலாம், நல்ல வழியாகவும் இருக்கலாம். வெற்றி என்பதுதான் குறிக்கோள். கொல்ல பயன்படுத்துவதற்கு ஆயுதம் மட்டும்தான் கருவி என்று பொருள் கொள்ளக்கூடாது. தந்தைக்கே பாடம் எடுக்கின்றான். தந்தைக்கு பாடம் சொன்ன, அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா என்பது அது வேறு. ஓம் என்ற பிரணவ மந்திரத்தையே உணர்த்தி காட்டியவன் முருகன் அப்பன் சிவனுக்கு. அதை பார்த்து எல்லாம் வல்ல எம்பெருமான், ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாகிய ஆளவாய் அண்ணல் மகிழ்ந்து போனார். அது ஆன்மீக வரலாறு. ஆனால் இங்கே அப்பனுக்கே பாடம் எடுக்கின்றான். அரச நீதி என்ன, அரச நியதி என்ன? செல்வத்தை சேர்ப்பது தானே, வெற்றி ஒன்றே குறிக்கோள் தானே, அது எந்த வழியால் வெற்றி பெற்றால் என்ன என்றெல்லாம் தந்தைக்கு பாடம் எடுக்க ஆரம்பித்து விட்டான் துரியோதனன். மேலும் அவன் சொல்லிக்கொண்டே செல்லுகின்றான், ஆயுதம் ஒன்றின் வழியாகத்தான் உயிர்களை கொன்றுதான் வெற்றி பெற வேண்டும் என்பது இல்லை, அது சூதின் வழியாகவும் வெற்றி பெற்றால் அது எதிரியின் மனித ஆற்றலை அழிப்பதுதான், அதுவும் ஒரு ஆயுதம்தான். ஆக சூதாட்டத்தின் வழி வெற்றி பெற்றாலும் அதுவும் ஒரு போர் தந்திரத்தை காட்டிலும் ஒரு உயர்ந்த நெறி என்று துரியோதனன் அவன் வழிக்கு அதை நியாயப்படுத்துகின்றான். சூதும் ஒரு ஆயுதம்தான், குத்தி கொள்வது மட்டும் ஆயுதம் இல்லை, சூதின் வழியே வெற்றி பெறுகிற காரணத்தினால் சூதும் ஒரு ஆயுதம்தான் என்பது துரியோதனனின் இப்பொழுது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது. பஞ்சபாண்டவர்களை வெற்றி பெறுவதற்கு சூதுதான் காரணம் என்பதனை தந்தையிடம் தெளிவுபடுத்த ஆரம்பித்து விட்டான். வெல்வது எம் குலத்தொழிலாம், எந்த விதத்தினில் இசையினிலும் இசையிலும் தவறிலை காண், நல்வழி தீயவழி என நாம் அதில் சோதனை செய்யத்தகுமோ, செல்வழி யாவினுமே பகை தீர்த்திடல் சாலும் என்றனர் பெரியோர். கொள்வதுதான் பகையோ, கொள்வதுதான் படையோ, பகை குமைப்பன யாவும் நற்படையளவோ என்று இவன் தர்ம நெறியையும் போர் நெறியையும் அப்பனுக்கு உணர்த்த ஆரம்பித்து விட்டான். என்ன சொல்லுகின்றான், வெல்வது எம் குலத்தொழில், வெற்றி பெறுவதுதான் என்னுடைய நம்முடைய குலத்தொழில், அது எந்த வழியால் இருந்தால் பெற்றால் என்ன, எந்த விதத்தில் இசையினும்
தவறில்லை கான், எந்த விதத்திலே வெற்றி பெற்றாலும் அது தவறு இல்லை என்று அடித்து பேசுகின்றான். நல்வழி தீய வழி என நாம் அதனில் நாம் அதில் சோதனை செய்ய தகுமோ என்கின்றான். இதுல நல்ல வழி தீய வழின்னு ஒண்ணு இருக்கா? வெற்றி பெற வேண்டும், அவ்வளவுதானே நோக்கம்? கொள்வது மட்டும்தான் ஆயுதமா? இல்லை இல்லை. என்ன சொல்லுகின்றான்? கொள்வதுதான் படையோ, பகை குமைப்பன யாவும் நற்படையளவோ. எதிர்நாட்டினுடைய பகையை அழிப்பதற்கு எந்த உத்தியை கையாண்டாலும் அதுவும் நல்ல படைதானே என்று தந்தைக்கு எடுத்துச் சொல்லுகின்றான். சுற்றத்தார் என்கின்றாய், சகோதரர்கள் என்கின்றாய், சுற்றத்தாரை சந்தித்து அவர்களை வெற்றி பெற துடிப்பது என்பது உலகம் ஏற்றுக்கொண்டதில்லை என்கின்றாய், உலக வழக்கில்லை என்கின்றாய். எந்த வகையிலே அவர்கள் உறவு? பிறப்பால் வருவது சொந்தமாக இருக்கலாம், பிறப்பால் வருவது உறவாக இருக்கலாம். கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு இடையேயே சண்டை நடக்கிறது. உலக வழக்கை எல்லாம் துரியோதனன் பேச ஆரம்பித்து விட்டான். கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு இடையிலேயே, சகோதரர்களுக்கு இடையிலேயே பல்வேறு விதமான சண்டைகள் நிகழ்கின்றன. இவர்கள் என்ன, என்னுடைய கூட பிறந்தவர்களா? உன் தம்பி மக்கள். உனக்கு கூட பிறந்த தம்பி மக்களோடு நான் பகை கொள்ளக்கூடாது என்கின்றாய். உடன் பிறந்த சகோதரர்களுக்குள்ளேயே பல்வேறு பிரச்சனைகள் எழுகின்றன, நிகழ்கின்றன. நீ உன் தம்பி மக்களுடைய பிள்ளைகளோடு சண்டையிடக்கூடாது என்று சொல்லுகின்றாய். ஒரே தொழில் செய்கிற பொழுது, அந்த தொழிலிலே உயர்வு தாழ்வு ஏற்படுகிற பொழுது நிச்சயமாக பகை ஏற்பட்டுவிடும் என்பது உனக்கு தெரியாதா? ஒரே தொழிலை செய்கிறார்கள், அந்த தொழிலிலே ஒருவன் வெற்றி பெறுவதும் ஒருவன் தோல்வி பெறுவதும், இல்லை என்றால் ஒருவன் ஏற்றம் பெறுவதும் ஒருவன் இரக்கம் பெறுவதும், ஒருவன் வாழ்த்தப்பெறுவதும் ஒருவன் வையப்பெறுவதும் ஏற்படுகிற பொழுது பகை உறுதியாக ஏற்படும். அப்படி பார்க்கிற பொழுது நானும் அரசன், அவர்களும் அரசர்களாக இருக்கிறார்கள். ஆக ஒரே தொழில் செய்கிற எங்களுக்குள் பகை ஏற்படுவது என்பது இயற்கை. அவர்களுடைய வெற்றி, அவர்களுடைய உயரம், அவர்களுடைய பெருமை, அவர்களுடைய அந்த முன்னேற்றம் நான் ஏற்றுக்கொள்வதாக அமையவில்லை. எனக்கு பகையை ஏற்படுத்துகிறது, எனக்கு துன்பத்தை தருகிறது, அவர்கள் வளர்ச்சி என்னை ஆதங்கப்பட வைக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது நான் எப்படி அவர்களுக்கு விட்டுக் கொடுக்க முடியும்? எனவே இந்த செல்வம் போதாது, அவர்களினுடைய வளர்ச்சியை தடுத்தே ஆக வேண்டும், அவர்களுடைய செல்வத்தை பெற்றே ஆக வேண்டும் என்பதிலே நான் தெளிவாக இருக்கிறேன். இதை நீ ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று மகன் தந்தைக்கு ஆணையிடுவதாக மிரட்ட ஆரம்பித்து விட்டான். மேலும் துரியோதனன் திருதராஷ்டிரனை என்னவெல்லாம் பாடுபடுத்துகின்றான், தங்களுடைய வலைக்குள் எப்படி சிக்க வைக்க இருக்கின்றான் என்பதனை எல்லாம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து சந்திப்போம், தொடர்ந்து சிந்திப்போம். காவியத்தின் வழியே அறச்செய்திகளையும் தர்ம செய்திகளையும் நாம் தொடர்ந்து சந்திக்க இருக்கிறோம், சிந்திக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். முனைவர் பாகை கண்ணதாசன்.